இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கொண்டுவரப்பட்ட 4 கோடி ரூபாயை சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பணத்தை கொண்டு வந்த சென்னையைச் சேர்ந்த நவீன், சதீஷ், தூத்துக்குடி பெருமாள் ஆகியோரிடம் விசாரித்தனர். திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் இருந்து கொண்டு வந்ததாக கூறினர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. நயினார் நாகேந்திரன் உறவினர் உள்ளிட்ட மேலும் சிலரிடம் சிபிசிஐடி விசாரித்தது. அதன் அடிப்படையில் சென்னை நீலங்கரையைச் சேர்ந்த பாஜக தொழில்துறை பிரிவு மாநில துணைத் தலைவர் கோவர்தனன் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டார். சென்னை பசுமை வழிச்சாலையில் கோவர்தனன் நடத்தி வரும் ஹோட்டலில் இருந்துதான் பணம் கைமாற்றப்பட்டதும், நயினார் நாகேந்திரனுக்காக வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க திட்டமிட்டதும் தெரியவந்தது. இது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட 8 பேருக்கு சம்மன் அனுப்ப சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனர். முதற்கட்டமாக கோவர்தனனிடம் விசாரிக்க அவர் வீட்டுக்கு சென்றனர். அவர் உடல்நலக்குறைவால் உள்ளதால் ஓரிரு நாட்கள் கழித்து விசாரிக்க உள்ளனர். கோவர்தனன் அளிக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நயினார் நாகேந்திரனிடம் விசாரணை நடத்த இருப்பதாக போலீசார் கூறினா்.